மூணு மணிக்காக நம்ம வந்து உப்பு போட்டு கொஞ்சம் மொச்சையாக வேக வச்சுருவோம். மொச்சையும் ரெடி ஆயிடுத்து. இப்போ அடுத்தது இந்த பக்கம் வந்து இன்னைக்கு தக்காளி ரசம் பண்ண போகிறோம். அப்புறம் கூட்டு, கூட்டுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பாசிப்பருப்பு கொஞ்சோண்டு ஒரு கிரேர் கைப்பிடி கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஒரு கரண்டி பாசிப்பருப்பு, நிறைய காய் தான் சேர்க்க போகிறோம். ஸோ டயட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய காய் தான். இதில் வந்து பொடலங்காய் இருக்குது, அப்புறம் பெங்களூரு தேக்கா, ஒரு கேரட். ஸோ மூணு காயும் சேர்த்து தான் நம்ம இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறோம். நேற்று பச்சை மிளகா போட்டோம், ஸோ இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணுவோம். பொடலங்காய், பெங்களூரு கத்திரிக்காய், கேரட் சேர்த்த ஒரு கூட்டு. மூடி வச்சுருவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் பெருங்காயம். இந்த பக்கம் வந்து தக்காளி வந்து வேக வச்சுருவோம் நம்ம. ஸோ நான் நாலு தக்காளி எடுத்துட்டுருக்கேன். ரசத்துக்கு ஒரு சின்ன பீஸ் தான் புளி எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதையும் போட்டுடுறேன். தக்காளியும் கட் பண்ணி போட்டுருவோம். ரசம் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு ரசம் ரொம்பவே நல்லது, ஏன்னா நம்ம மிளகு சீரகம் தான் சேர்க்க போகிறோம் அதில் நல்லா. ஸோ அதனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி வச்சுருவோம். ரெண்டு வேகட்டும். வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸோ இப்போ முன்னாடியே பார்த்துருப்பீங்க, நான் வந்து கூட்டுக்கு வந்து பருப்பு அப்புறம் காயெல்லாம் போட்டு வேக வச்சு ரெடியாக வச்சுட்டேன். அதே மாதிரி தக்காளி ரசத்துக்கு தக்காளி வேக வச்சாச்சு. சுண்டலுக்கு வந்து மொச்சையை வந்து நைட்டே ஓவர் நைட்டே ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பண்ண ஆரம்பிக்க வேண்டியது தான் சமையல். இன்றைக்கி வந்து தக்காளி ரசம் அப்புறம் காய்கறி தான் நிறையா சேர்த்துக்க போகிறோம். ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு காய் மட்டும் போடாமல் பொடலங்காய், அப்புறம் பெங்களூரு கத்திரிக்காய், கேரட் மட்டும் டெய்லி நம்ம சேர்த்துக்க போகிறோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லை, அதனால் ஒரு நாளைக்கு ஒரு கேரட் சேர்த்தா கூட போதும். அதை எப்படியே டிவைட் ஆகும்போது அதை கால் கால் பீஸாக எல்லாருக்குமே வந்துடும். ஸோ அதனால் கூட்டு, அப்புறம் விதை எடுத்து வச்சுருந்தோம். அதாவது பொடலங்காய் விதை கட் பண்ணும்போது இருந்தது, அப்புறம் பெங்களூரு கத்திரிக்காவோட தோல். பாருங்கள், பொடலங்காய் விதையும் இது விதை, பொடலங்காவோட விதை, இது பெங்களூரு கத்திரிக்காவோட தோல். ஸோ இதிலெல்லாம் வந்து இப்போ நம்ம தொகையில் அரைக்க போகிறோம். நேற்று வந்து பச்சை மிளகாலாம் போட்டோம் இல்லையா, இன்றைக்கி நான் வந்து வரமிளகா போட்டு தொகையில் அரைக்க போகிறேன். ஸோ அதுவும் நம்ம எப்படின்னு பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம், தோசைக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி காமனாக ஒரு தொகையில் எப்படி அரைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி டயட் ரெசிபி. டயட் ரெசிபி அப்படின்னா உடனே எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எல்லாமே நம்ம சேர்த்துக்கணும், ஆனால் அது எல்லாமே அளவாக இருக்கணும். இப்போ எண்ணெய் கண்டிப்பாக நமக்கு வேணும், எண்ணெய், உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே நமக்கு வேணும் தான். ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு அளவாக சேர்த்துக்கும் போது அது வந்து டயட்டு. ஸோ நீங்கள் சேர்த்து இதே மாதிரி இந்த ஒரு பத்து நாள் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் உடம்பு வந்து நல்லா லைட்டாக இருக்கும். இதோட சேர்ந்து நீங்கள் ஒரு வாக்கிங்கோ ஒரு எக்ஸசைஸோ பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக வந்து வெயிட் லாஸும் இருக்கும். நிறைய வெயிட் லாஸ் ரெசிபி அப்படின்னு கேட்டிருங்க. எண்ணெயை அவாய்ட் பண்ணாலே நிறைய இந்த பொரிச்ச ஐட்டம் அவாய்ட் பண்ணாலே வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வெயிட் லாஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த தோல் வந்து சொல்லிடுறேன். தோல் வந்து தோல் அரைக்கலாமா அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் நல்லா உப்பு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தோல் எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ கண்டிப்பாக அரைக்கலாம். நான் நல்லா ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியில் திருப்பி உப்பு தண்ணியில் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம சமையல் பண்ணுறதை பார்த்துருவோம். தக்காளி நல்லா வெந்திருத்து இதை வந்து நம்ம மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ தக்காளி அரைச்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரசத்துக்கு வந்து வறுத்துக்கலாம். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு வரமிளகா.
ஸோ வெந்தயம் வெந்தய ரசம் பண்ண போகிறோம். வெந்தய ரசம் நம்ம ஏற்கனவே பண்ணி காமிச்சிருக்கேன் நான், அது வந்து புளி விட்டு பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ வந்து தக்காளி ரசத்தில் நம்ம வெந்தய பொடி போட்டு பண்ண போகிறோம் அவ்வளோதான். ஸோ புளியும் ரொம்ப சேர்க்காமல் ஒரு கால் ஸ்பூன் வந்து வெந்தயம், அப்புறம் மிளகு வந்து காலுக்கும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். மிளகு இதுதான் காரத்துக்கு, இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு முடியும் போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். லைட்டாக வறுபட்டவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துப்போம். தேங்காயும் வந்து ரொம்ப வறுக்க போகிறதில்ல, அப்படி லைட்டாக பிரட்ட தான் போகிறோம். அந்த சூட்லேயே அது வறுபட்டுரும். எல்லாம் நல்லா வறுபட்டுருது. வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், லைட்டாக அந்த ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே பிரட்டி விடுங்க, கரெக்டாக இருக்கும். ஆறினோடனே அரைச்சிருவோம். ரசத்துக்கு வருத்தம் இல்லையா, அந்த பொடி வந்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ வந்து தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். ஆமாம், தக்காளி தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டு, புளி வந்து சும்மா ஒரு சின்ன பீஸ் தான். ஸோ இதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். இங்கே தக்காளி நல்லா நைஸாக அரைப்பட்டுருது. ஸோ வடிகட்டணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தக்காளி ரசம் பண்ணிடலாம். தக்காளி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம், லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு வந்து மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஒரு சின்ன கட்டி வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். நாம் பெருங்காயம், அப்புறம் உப்பு தேவையான அளவு. உப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ண போகிறோம். லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பொடியும் சேர்த்துட்டு, தண்ணி ஏன்னா பொடியும் வறுத்தது தான், ஸோ அதனால் அது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வறுத்தாச்சு பொடியை, ஸோ அது வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம். ஸோ கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. லைட்டாக இது கொதி வந்தோடனே இது பொடியும் போட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு நுரைச்சி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரசம் வந்து சிம்பிளாக ரெடி ஆகிடும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் சூப் மாதிரியும் குடிச்சிடலாம் மிச்சம் இருந்ததுன்னா. ஸோ எப்பயும் போல் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம், வெல்லம் இல்லைன்னா சக்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து வெல்லம் சேர்த்துருக்கேன். இது வந்து அது ஒரு டேஸ்ட்டு வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ நீங்கள் புளி சேர்க்கும்போது வெல்லம் சேர்க்க சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது கூட அந்த புளியோட எரிப்பு எடுக்கும். ஸோ டேஸ்ட்டும் நமக்கு தெரியும், வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. சேர்க்கும்போது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து கொதிக்கட்டும் ரசத்துக்கு, அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கூட்டு கரைச்சிக்கலாம். ஒரே ஒரு கைப்பிடி தேங்காய், காரத்துக்கு ஒரு ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். நாம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடுவோம். பாருங்க கூட்டுக்கும் அரைச்சாச்சு. ஸோ இங்கே வெந்திருக்கு, அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து தக்காளி நல்லா கொதிச்செடுத்து என்ன பண்ணுவோன்னா நம்ம பொடி போட்டுடலாம். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டுருவோம். அந்த கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுருவோம். ரசம் வந்து நல்லா நுரைச்சி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் வந்து கூட்டை வந்து பார்த்துடலாம். கூட்டு வேக வச்சுருந்தோம் இல்லையா, பாருங்க நல்லா வெந்துடுது. ஸோ நல்லா வெந்தெடுத்து இப்போ அரைச்சதை சேர்த்துடலாம் நாம். தேங்காய் பச்சை மிளகா சீரகம், தேங்காய் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சேர்த்து ஒரு கொதி விட்டுருவோம் எல்லாத்தையும். தேங்காய் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது தான், பட் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஆகாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சமாக குறைச்சி சேர்க்குறோம் அவ்வளோதான். தேங்காய் வந்து நீங்கள் ரொம்ப வறுத்து தான் சேர்க்கக்கூடாது, ரொம்ப செவக்க வறுத்து அப்படி தான் நம்ம சேர்த்துக்கக்கூடாதே தவிர பச்சை தேங்காய் வந்து நிறைய யூஸ் பண்ணலாம், நல்லது தான். ஆமாம், தேங்காய் அதே மாதிரி தான். நம்ம இந்த கூட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தான் தேங்காய் எண்ணெய் விடுற, தேங்காய் எண்ணெய் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. நீங்கள் வேண்டாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி ரசத்துக்கும் பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒரு ஸ்பூன் தான் நம்ம விடுறோம். ஸோ அது எல்லாமே டிவைட், நான் விடுற எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு 3-4 பேர் இருந்தீங்கன்னா டிவைட் ஆகிடும், பர்ஃபெக்டாக இருக்கும், டேஸ்ட்டாக வரும். ஃபஸ்ட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நான் சொன்ன மாதிரியே பண்ணுங்களேன், டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது டயட்டில் இருக்கவங்க, அதை சுகர் பேஷண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் கொடுக்கும்போது, பிபி பேஷண்ட்ஸ்க்கெலாம் எல்லாம் குறைச்சி கொடுக்கும்போது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வரும். நான் சொன்ன மாதிரியே பண்ணி பாருங்கள்.
வாங்க. இவ்வளோ நாள் சில பேர் வந்து டயட் டயட்டுன்னு சொல்லிட்டு சுத்தமாக நல்லா இல்லாமல் வேக வச்சது அப்படிலாம் சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி இதே மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ஒன்றும் வராது, ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொன்னீங்க இல்லையா, இதுவே வெயிட் லாஸ் ரெசிபி தான். நம்ம காய் தான் நிறையா சேர்க்குறோம், ரைஸ் கம்மியாக தான் யூஸ் பண்ண போகிறோம். காய் நிறைய சாப்பிடுங்க. அதே மாதிரி இவ்வளோ ரசமாக அப்படின்னு பார்த்துருப்பீங்க, இது வந்து நீங்கள் ஒரு 10 மணி வாக்கில் சூப்பாக கூட நீங்கள் குடிச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் வந்து ரசம் வந்து கொஞ்சம் கூட வைக்கிறேன். நான் கூட்டுக்கு வந்து இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துப்போம். உப்பு வந்து கூட்டுக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. எல்லாத்துலேயுமே வந்து நம்ம தேவையான அளவை விட கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம், பட் டெஃபினட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ரசம் நல்லா பொங்கி வந்துடுத்து பாருங்கள். ஆஃப் பண்ணிடலாம், நம்ம தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். இப்போ ரசத்துக்கு நம்ம தாளிக்கலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு வந்து நான் ஒரு பச்சை தேங்காய் விடுவேன். இப்போ நான் பச்சை தேங்காய் மேலே ஒரு ஸ்பூன் கூட விடலை, வெறும வந்து தாளிக்கிற ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோட அவ்வளோதான். நல்லா கொதிச்சுடுத்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கூட்டுக்கும் தாளிச்சிடுவோம், ரசத்துக்கும் தாளிச்சிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தாளிச்சிடலாம். ரசத்துக்கு கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை போட்டுருவோம். இதுலேயே வந்து நம்ம வந்து கூட்டுக்கும் தாளிச்சிடலாம். கூட்டுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் விடுறேன், ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன் நான். ரசத்துக்கு மேலாக கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் மூடி வச்சுருவோம். அவ்வளோதான் நம்மளுடைய ரசம் வந்து ரெடி ஆகிடுது. பாருங்க ரசம் ரெடி ஆகிடுது, மூடி வச்சுருவோம். இப்போ இந்த பக்கம் கூட்டுக்கும் ரெடி ஆகிடுது. கூட்டுக்கு வந்து கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் நல்லா சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூட்டுக்கு தேவையான கொத்தமல்லியும் சேர்த்துருவோம், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய ரசமும் கூட்டும் ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து தொகையல் அரைக்கிறத பார்த்துருவோம். அடுத்தது வந்து பொடலங்காய் விதை, அப்புறம் வந்து பெங்களூர் கத்திரிக்காயோட தோல், ரெண்டையும் சேர்த்து நம்ம தொகையல் பண்ண போகிறோம். சௌச்சோ தோல். ஸோ அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது, ஒரு சின்ன கட்டி வந்து பாருங்கள் பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் போடுறேன். அப்புறம் வந்து வரமிளகா, வரமிளகா வந்து ஒரு 7 வரமிளகா போடுறேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு. தொகையில் வந்து காரம் வந்து கொஞ்சம் கூட தான் நான் போடுறேன். ஏன்னா நான் நேத்தே சொல்லியிருந்தேன் இல்லையா, நிக்கிலுக்காக கொஞ்சம் காரம் சேர்த்து தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தொகையில் வந்து நிக்கிலுக்காகவே கொஞ்சம் காரம் சேர்த்து தான் பண்ணுறேன். நான் எல்லாமே பிளண்டாக இருக்கும்போது இது இதோட தொட்டுன்னு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாருங்கள் உளுந்து வந்து லைட்டாக கலர் மாற ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து நம்ம இஞ்சி, அப்புறம் சௌச்சவ் தோல், அப்புறம் விதை உடலங்காய் விதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிடலாம். உப்பையும் சேர்த்துருவோம். தொகையலுக்கு வதங்கிடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி வந்து ஊற வச்சுருக்கோம். ஆறினதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இல்லை வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டு சேர்த்து அரைக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா இது இப்படியே அரைச்சிடலாம். நான் வந்து இப்போ வந்து தேங்காய் சேர்க்க போகிறதுல இது அப்படியே தான் நான் அரைக்க போகிறேன். ஆறினோடனே அரைச்சி எடுத்துக்கலாம். நாம் இப்போ புளியும் சேர்த்து அரைச்சிக்கலாம். நாம் தொகையில் அரைக்க போகிறோம். பாருங்க தொகையிலும் ரெடி ஆகிடுது. ஸோ அதையும் ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நாம் இப்போ வந்து நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். சாம்பாருக்கும் சுண்டலுக்கும் சேர்த்து வந்து நான் வந்து ஒரு பொடி பண்ணிக்க போகிறேன். ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுருக்கேன். நான் காஞ்செடுத்து பெருங்காயம் போடுறேன் நான் ஒரு சின்ன பீஸு. இது பாருங்கள் ஒரு 3 வரமிளகா, 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை நான் வறுத்து வச்சுக்க போகிறேன். இது வந்து மொச்சை சுண்டலுக்கு வந்து அதுவும் இதான் போட போகிறேன். நம்ம வந்து சாம்பார் பண்ண போகிறோம். எதுக்குன்னா டிஃபனுக்கு நான் வந்து பொங்கல் பண்ண போகிறேன், அதுக்கு சாம்பார் பண்ண போகிறேன். இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை பொங்கல் உப்மா இந்த கிச்சடி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி இப்போ ஒரு சாம்பார் பார்த்துருவோம். நம்ம சிம்பிள் ஈஸியாக பண்ணிடலாம் அதுவுமே. நம்ம இதெல்லாமே ஒன்றா வறுத்துக்கலாம். நம்ம வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரி இந்த சூட்லேயே அதுவும் வறுபட்டுரும்.
ஆறினோடனே நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பாருக்கும் சுண்டலுக்கும் தேவையான பொடி வந்து அரைச்சிண்டாச்சு. இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கும் சுண்டலுக்கும் சேர்த்து பொடி அரைச்சாச்சு. இப்போ அடுத்தது சுண்டலை வந்து தாளிச்சிடலாம். கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் விட்டுருக்கேன், அதை காஞ்செடுத்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் பொடி கொஞ்சம். ஏற்கனவே நம்ம வந்து பொடியில் பெருங்காயம் போட்டிருக்கோம், இருந்தாலும் மேலாக கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ சுண்டல் ஐட்டம் அந்த பயறு வகைகள் எல்லாமே வந்து வாய்வு, அதனால் அதில் கூடிய முட்டம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சதுனா இஞ்சி பிடிக்கும்னா, இஞ்சி வாசனை பிடிக்கும்னா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். நசுக்கி நீங்கள் இதோட கூட சேர்த்துக்கலாம். பூண்டு பிடிச்சவங்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி கூட நசுக்கி இதில் சேர்த்துட்டு நீங்கள் சுண்டலாக கூட பண்ணலாம். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் உப்பு தேவையில்லை. ஸோ நம்ம அரைச்ச பொடியில் அதாவது வரமிளகா போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து பொடி பண்ணி போடுறோம், அவ்வளோதான். நீங்கள் வேணும்னா வரமிளகா கூட தாளித்து கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ சுண்டல் வந்து ரெடி ஆகிடுது. நீ கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கிறதுனால நான் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிடுறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ இப்போ காலையிலேக்கு பொங்கல் தான். ஏன்னா வந்தோடனே இப்போ லைட்டாக ஒரு சூட் பண்ணிவிட்டு டக்குன்னு சாப்பிட்றலாம்ல, அதுக்காக தான். இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விடுறேன். இப்போ வந்து சாம்பார் பண்ணிடலாம். இந்த சாம்பார் வந்து இட்லி, தோசை, அப்புறம் சப்பாத்தி, அதுக்கப்புறம் பொங்கல், அப்புறம் ரவா கிச்சடி, ரவா பொங்கல், அவல் பொங்கல் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரவா உப்புமாக்கும் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் ரொம்ப காஞ்சிடுது, நான் வந்து பெருங்காயத்தை சேர்த்துடுறேன். அப்படியே திருப்பி விடுவோம், லைட்டாக அந்த எண்ணெயில் பொரியட்டும். இப்போ வந்து கடுகு, ஒரே ரெண்டே ரெண்டு வெந்தயம், ஒரு வெங்காயம் மீடியம் சைஸில், ஒரே ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணது. நம்ம வந்து கொஞ்சம் புளி சேர்க்க போகிறோம், அதனால நான் ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். லைட்டாக வதக்கிப்போம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. நான் வந்து மசூர் தால் வந்து ஒரு ரெண்டு கரண்டியும் ஒரு அரைக்கரண்டி தோரம்பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஸோ இந்த பொங்கல் வந்து டிஃபன், இந்த சாம்பார் வந்து ஒரு 5-6 பேருக்கு வர மாதிரி நான் சாம்பார் பண்ண போகிறேன். ஏன்னா பொங்கல் கொஞ்சம் கூட பண்ணுறதுனால நான் அந்த மாதிரி பண்ண போகிறேன். இப்போ சாம்பார் பொடி 1 ஸ்பூன். ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ புளி வந்து சின்ன நெல்லிக்காய் சைஸில் கரைச்சி வச்சுருக்கேன், ஒரு 1/2 கப்பு புளி தண்ணி விடுறேன். இன்னும் உப்பெல்லாம் நம்ம சேர்க்கலை, தேவையான அளவு தண்ணி விட்டுருவோம். மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 விசில் விடுவோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம். சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து பொங்கல் பண்ணிடலாம். நான் வந்து இதில் 3/4 கப்பு அரிசியும் மேலே வந்து 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன் பாருங்க. ஸோ இதை வந்து வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம். இப்போ பொங்கலுக்கு வந்து 1/4 கப்பு அரிசியும் 1/4 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துணும், மொத்தமாக சேர்த்து 1 கப்பு. அந்த 1 கப்புக்கு வந்து 4 கப்பு நான் தண்ணி விடுறேன். தண்ணி விட்டு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம், தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ரெஷர் பிடிச்சி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ளே இதுவும் வந்து இன்னும் வரலை, இன்னும் 2-3 விசில் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ விசில் வந்துடுத்து, நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நைட்டுக்கு சப்பாத்தி, ஸோ அதையுமே வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து தொகையில் அரைச்சிருக்கோம், சாம்பார் பண்ணுறோமா? ஸோ மிச்சம் இருந்ததுன்னா தொகையிலும் சாம்பாரும் தொட்டுண்டே சாப்பிட்ருவோம். கூட்டு இது எதாவது மிச்சம் இருந்தால் அதுலேயே தொட்டு வந்து சாப்பிட்ருவோம். ஸோ நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி கூட சாம்பாரும் நல்லா போகும். அதே மாதிரி தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட. ஸோ மிச்சம் இருக்கிறத நாங்கள் அப்படியே தொட்டுனு சாப்பிட்ருவோம். இது சும்மா 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் நெய் தடவியிருக்கேன். நம்ம வந்து சப்பாத்தி வந்து போட்டு எடுக்கும்போது நெய்லாம் தடவ வேண்டாம், அப்படியே திருப்பி போட்டு எடுத்துடலாம். திருப்பி போட்டுருவோம். அப்புறங்க இதில் நெய்யெல்லாம் தடவை வேண்டாம், நம்ம லைட்டாக உள்ளே வந்து 1/4 ஸ்பூனுக்கு தடவி இருக்கோம்ல, அதே போதும்.
நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி, தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே நல்லா லேயர் லேயராக நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா உப்பி வருது. சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து பொங்கலும் வந்து ரெடி ஆகிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுருவோம், ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள் சாம்பார் ப்ரெஷர் அடங்கிடுது. ஸோ கொஞ்சம் தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். நாம் பருப்பை வந்து நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாருங்கள் நல்லா வெந்துடுத்துன்னா நல்லா மசிஞ்சிடும். இந்த மாதிரி மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை சேர்த்துடலாம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்நீர் விடுங்க, பச்சை தண்ணி விட்டுற வேண்டாம். பொடி சேர்த்தவுடனே கட்டி தட்டாமல் நல்லா கலரிக்கோங்க. பாருங்கள் நல்லா கலந்துட்டோம் நாம். இப்போ வந்து எப்பயும் போல் கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு இது வரைக்கும் நம்ம சேர்க்கலை, ஸோ தேவையான உப்பு சேர்த்துப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நம்ம எப்பயும் சேர்க்குறத விட உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிறோம். இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து ஒரு கொதி வரட்டும். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டுருவோம், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய சாம்பார் ரெடி. ரொம்ப சிம்பிள் ஈஸியான சாம்பார் தான் இது. இட்லி தோசை பொங்கல் ரவா பொங்கல் ரவா உப்மா எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கிச்சடி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். ப்ரெஷர் அடங்கிடுது. பொங்கலும் ரெடி ஆகிடுது. பொங்கலும் ரெடி ஆகிடுது. நம்ம வந்து பொங்கலுக்கு தாளிச்சிடலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். நெய்யில் தாளிக்கலாம். நெய் வந்து ரொம்ப காய வேண்டாம்னு சொல்லிட்டு மேலாக நீங்கள் நெய்யை விட்டுட்டீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் நான் இதில் தாளிச்சுட்டு மேலாக வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் விட போகிறேன். பாருங்க மேலாக ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரிங்க, பொங்கலுக்கு மிளகு சீரகம் வந்து பொடிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி பச்சை மிளகா சாரி இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்க்குறேன். அவ்வளோதான், நம்மளுடைய பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் கம்மி தான். நம்ம சுட சுட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நார்மலாக தாராளமாக நீங்கள் வந்து நெய் விட்டு பண்ணலாம். இது நம்ம டயட் அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக விட்டுருக்கேன், அவ்வளோதான். இது நல்லா சுட சுட சாப்பிடணும், நல்லா சுட சுட சாப்பிட்ணும். ஆறிடுத்துனா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் விட்டுருக்கோம். டயட் அப்படிங்கிறதுனால வேறு எதுவும் இல்லை. நல்லா பண்ணிவிட்டு சுட சுட உட்காந்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருங்க. இப்போ நம்மளுடைய பொங்கலும் ரெடி ஆகிடுது. ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, டயட் ரெசிபின்னு இல்லை, நம்ம வந்து உப்பு புளிப்பு காரம் எண்ணெய் எல்லாம் கம்மியாக வந்து விட்டு பண்ணியிருக்கோம். இது வந்து சாம்பார், இந்த இட்லி, இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூ எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. பொங்கல்லேருந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த இப்போ வந்து பொங்கல் பண்ணியிருக்கோம். பொங்கலுக்கு சாம்பார் ரெடி ஆகிடுது. அப்புறம் கூட்டு எல்லா காயும், அதாவது புடலங்காய் பெங்களூர் கத்திரிக்காய் கேரட் போட்டால் கூட்டு பண்ணியிருக்கோம். மத்தியானம் 3 மணிக்கு வந்து மொச்சை, அப்புறம் புடலங்காய் விதையையும் பெங்களூர் கத்திரிக்காவோடைய தோலையும் சேர்த்து நம்ம தொகையில் அரைச்சிக்கோம். இந்த தொகையில் வந்து நீங்கள் வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டில் வச்சு தடவி சாப்பிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளி ரசம், வெந்தய ரசம் பண்ணோம் இல்லையா புளி விட்டு, அதுக்கு பதிலாக அதே வெந்தய பொடியை போட்டு நம்ம வந்து தக்காளி மட்டும் யூஸ் பண்ணி தக்காளி ரசம் பண்ணியிருக்கோம். ஸோ சப்பாத்தி அதுவும் ரெடி ஆகிடுது. சப்பாத்தியில் ரொம்ப வந்து நம்ம வந்து எண்ணெய் சேர்க்கல. நெய் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து லைட்டாக தடவிருக்கோம், அவ்வளோதான். ஸோ நைட்டு வரைக்குமே ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிளான ஈஸியான, 10 மணிக்கு ஆமாம் இந்த ரசம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கேன்னு பார்ப்பீங்க, பட் வந்து 10 மணிக்கு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கூட்டு மிச்சமானாலோ இந்த சாம்பார் மிச்சமானாலோ இதை வந்து நம்ம வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். சப்பாத்திக்குன்னு தனியாக நான் சைட் டிஷ் பண்ணலாம், ஏன்னா தொகையில் இருக்குது எல்லாமே இருக்குது. ஸோ மிஞ்சிருந்தால் அதையே நாங்கள் வந்து தொட்டுன்றோம். ஸோ நைட்டு வரைக்கும் எல்லாமே ரெடி ஆகிடுது. ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான். லெஸ் ஆயில், ஆயில் அதாவது எண்ணெய் உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கம்மியாக ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுது. இது வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட தான். வெயிட் லாஸ் அப்படின்னா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சாப்பிட்றதுல இதே மாதிரி பண்ணிட்டு ரைஸை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு காய்கறி நிறையா சேர்த்துட்டனாலே போதும், வெயிட் லாஸ் கரெக்டாக வந்துடும். அதுக்கு கூட ஈக்குவலாக ஒரு எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ பண்ணுங்கள், டக்குன்னு வெயிட் லாஸ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.